Hello viewers, welcome back to Tips CH. நம்ம இன்னைக்கு நான் ஒரு புது டாபிக்கோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச். அந்த ஸ்க்ராட்ச்ல நம்ம கேம்ஸ் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் பண்ணலாம், ஸ்டோரிஸ் பண்ணலாம், மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, நான் இதில் எப்படி ஒரு அனிமலை வளர்க்குறது, அதுக்கு சாப்பாடு விட்டுருமே, அது மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த அனிமல் மட்டும் தெரியறதுக்கு இந்த கேட் ஸ்ப்ரைட்டை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு கேட் சிம்பிள் இருக்கும், அது மேலே ஹோவர் ஆகிட்டு மேலே சர்ச் ஆகி இருக்கும், சூஸ் எ ஸ்ப்ரைட். அது கொடுத்துட்டிங்கன்னா நிறைய ஸ்ப்ரைட்ஸ் இருக்கும். ஸ்ப்ரைட்னா அப்புறம் சொல்கிறேன், அனிமல்ஸ் கேட்டகிரி போய் என்ன அனிமல்ஸில் அனிமல்ஸ் கேட்டகிரியில் தான் இருக்கும். நிறையா அனிமல்ஸ் இருக்கும், டாக் அதுமாதிரி நிறையா இருக்கும். அந்த லயன் சூஸ் பண்ண போகிறேன், சிங்கத்தாவளுக்க போகிறேன். ஹ ஹா, ஓகே. நான் வந்து இது ஸ்ப்ரைட்னு சொல்லலை, ஸ்ப்ரைட்னா கேரக்டர்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஜூஸை பேக்ட்ராப் போய் அதுவே நீங்கள் அமுத்தலாம், ஆஸ் சர்ச் ஐக்கான் அமுத்துறது இன்னும் பெட்டர். இது வந்துட்டு அவுட்டோர்ஸ், நான் வீட்டுக்குள்ளே தானே சி வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்க, எழுதான வளர்ப்பாங்க. ஃபாரஸ்ட் இருக்குது, ஜங்கிள் இருக்குது, இங்கே தான் சவானான்னு இருக்குது, அதான் நான் சூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, 80 வச்சுருப்போம். இதை 80 வச்சிட்டோமா, 80 வச்சதுக்கப்புறம் சாப்பாடுக்கு இப்போ இங்கே இருக்க சாப்பாடுக்கு ஒரு ஸ்ப்ரைட்டை சூஸ் பண்ணணும். அதுக்கும் அதே மாதிரி லைனை சூஸ் பண்ணி என்ன போவோம், அதே தான் போய். ஆனால் அப்போ அனிமல்ஸ் கேட்டரி பூச்சியை சாப்பிட்டு போவா, பீட்டில் சூஸ் ஸ்ப்ரைட். அப்போ அனிமல்ஸ் கேட்டகிரி போனோம், இப்போ ஃபுட் கேட்டகிரிக்கு போனோம். போனதுக்கப்புறம் ஹாட் கேண்டி, சீஸ் பர், ஃப்ரூட் சலாட், மில்க், ஸ்ட்ராபெரி, ஓகே, கேக்கு, சீஸி பப்ஸ், டோனட், கேக்கு தான் என்னோட ஃபைனல் டிசிஷன். இப்போ அதை எடுத்து அங்கே வச்சுருவோம். அங்கே வச்சாச்சு, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரியே, ரொம்ப பெருசாக சாப்பிடுமா, தட்டிக்கு வச்சுருவோம், தட்டி. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, சூப்பர் கரெக்டாக இருக்குது. இங்கே வச்சுட்டு கொஞ்சம் கேப் இருக்க, கேப் இருந்தால் தான் வந்து நடந்து சாப்பிட வைக்கும், கேப் நிறைய இருக்குதா. ஓகே, இதை க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணோன்னா இது இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் வந்து இந்த கோ டு எக்ஸ் ஒய், நான் இங்கே இருக்க எக்ஸ் ஒய் என்ன அப்படியே இருக்கா இருக்கும். வெயிட், எக்ஸ் ஒய்னா என்னன்னு தெரியாதா? எக்ஸ் ஒய்னா வெயிட், ஃபஸ்ட்டு எக்ஸ், எக்ஸ்னா லெஃப்ட் டு ரைட்டு எவ்வளோ இருக்கோ அதை எக்ஸுன்னு சொல்லுவாங்க. சென்டர் இருக்குது, இந்த பக்கம் இருக்குன்னா மைனஸில் இருக்குது, இல்லைன்னா இந்த பக்கம்லாம் இருந்துச்சுன்னா ப்ளஸில் தான் அது இருக்கும். ஒய்னா ஹைட்டு, கீழேருந்து அப் டு டவுன், நீ சென்டருக்கு கீழே இருக்கனால மைனஸில் இருக்குது, மேலே இருந்துச்சுன்னா எப்போவும் ப்ளஸில் தான் இருக்கும். ப்ளஸ்ல போடுறது நார்மல் நம்பர். ஓகே, த எக்ஸ் ஒய். இப்போ க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ண உடனே இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அது ஈவென்ட்ஸ் டேபுக்கு போய் வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக், இது கொடுத்தா க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ண உடனே வந்துடும். எங்கே வச்சாலும் பக்கனிங் வந்துடும் இதே இடத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா மேலே ஹெல்லோன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு புக்ஸ் கேட்டகிரிக்கு போய் சே ஹலோ ஃபார் 2 seconds இதை எடுத்துக்கலாம். சே ஹலோ எடுத்துக்கணும்னா, ஹலோ சொல்லிகிட்டே இருக்கணும்னா சே ஹலோ எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்துக்கணும்னா சே ஹலோ ஃபார் 2 seconds, 1 second வச்சுக்கலாம், எத்தனை செகண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். சேக்கு ஹலோக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் இது வந்து இந்த ஸ்ப்ரைட் கிளிக் பண்ணணும் ஏற்படுறதுக்கு இவெண்ட்ஸ் டேபுக்கு போய் வென் திஸ் ஸ்ப்ரைட் கிளிக்டுன்னு ஒன்று இருக்குது, அதே எடுத்து நான் இங்கே வைக்க போகிறேன். வச்சாச்சு, இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணால் ஹலோன்னு சொல்லணும். ஹலோ, ரொம்ப நேரமாக இருக்கும் இது, இதை 1 secondக்கு மாற்றிடுவோம். 1 second மாற்றியாச்சு,
மாத்ததுக்கு அப்புறம் ஆ குட்டியாவா இருக்கு சூப்பர் இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா இது வந்து சாப்பிட்ற போகாமல் இருக்கும் லைக் ஃபஸ்ட்டு வர்றது இங்கே வர மாதிரி இருக்கும் அது கேக்கு லைனோட கோடில் வைக்கிறேன் போ போயிடு போயிடு ம் கேக்குக்கு கேக்கோட கோடு போய் வந்து ஸ்ப்ரைட் கிளிக் அதை கொடுத்து ப்ரோட்காஸ்ட் ப்ரோட்காஸ்ட் மெசேஜ் ஒன்றுன்னு ஒரு டேப் இருக்கும் ப்ரோட்காஸ்ட்னா என்னன்னு தெரியாதுன்னா அது வந்து ஒரு இன்விசிபிள் மெசேஜ் உலகத்துக்கே பரப்பிடுவோம் கொரோனா மாதிரி உலகத்துக்கே ஒரு வாட்ஸ்அப் மூலிமா உலகத்துக்கே ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி மெசேஜ் நல்லால அதனால உங்கள் ஃபுட்டுன்னு இல்லாமல் ஃபவுட் நல்லாவே இல்லை ஃபுட் அதெல்லாம் ஃபுட் சூப்பர் ஓகே இப்போ சூப்பராக இருக்குது ஆ இப்போ லயனோட லயனை செலக்ட் பண்ணிட்டு அங்கே வெண்ணெய் ரிசி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்து இங்கே வச்சிடணும் இதை இதோட ப்ராட்காஸ்ட்டை ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா இங்கே வரணும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு மோஷன் டேபுக்கு போய் மோஷன் டேபுக்கு போய் கோ டு எக்ஸ்வை கோ டு எக்ஸ்வை இல்லை கோ டு எக்ஸ்வை இல்லை கோ டு எக்ஸ்வை இல்லை கிளைட் கிளைட் ஒன் செகண்ட்ஸ் டு எக்ஸ்வைன்னு இருக்கும் அடுத்து அதை காப்பி பேஸ்ட் ஐக்கான் நான் சொன்னேன்ல இங்கே இருக்குது அப்படியே ஒன் செகண்டே இருக்கட்டும் காப்பி பேஸ்ட் ஆகிக்கோன்னு சொன்னால நான் காப்பி பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இங்கேருந்து அப்படியே கிளைட் பண்ணிட்டு இங்கே வந்துடும் சப்தத்துக்கு சப்தத்துக்கு அது மாதிரி கீழே சவுண்ட் பண்ணுறோம் அது சூஸ் அ ஸ்ப்ரைட் சூஸ் அ சவுண்ட் அது போய் ஆ பைக்னு இருக்குது சத்த கேட்டுக்கோன்னு நினைக்கிறேன் கேட்கலாம் மெமரி பண்ணுறேன் இப்படி தான் இருக்கும் கடிக்கமை போய் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் நான் மெமரி பண்ணது ஆனால் எனக்கு கேட்டுச்சு ரெக்கார்ட் பண்ணுமோ உங்களுக்கு கேட்டுருமான்னு தெரில இப்போ கோடுக்கு போய் சவுண்டு ப்ளே பண்ணால் சவுண்ட் ஸ்டாப்னு ஒன்று இருக்குது அதுக்கு போய் ப்ளே சவுண்ட் பைட் அன்டில் டன் நான் வந்து ரீசெண்டாக எதை சவுண்ட் சூஸ் பண்ணோமோ அது அப்படியே சூஸ் ஆகிக்கும் பைட்டு தான் நம்ம சூஸ் பண்ணோம் நான் இருக்கணும் அன்டில் டன்னே கொடுங்க நான் அதுதான் கொஞ்சம் பெட்டர் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறதுக்கு -160னா -160 நான் இந்த எக்ஸ்வை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்கணும்னு சொன்னால அப்படியே டைப் பண்ணிக்கோங்க -26 ஆ -26 கரெக்டாக இருக்கும் திரும்பி எங்கே வந்துருக்கோம் சாப்பிட்டுட்டு அதுக்கு திரும்பியும் மோஷன் டேபுக்கு போய் மோஷன் கேட்டகரி ஆ மோஷன் கேட்டகரி போய் கிளைட் ஒன் செய்யும் அதான் காஃபி பேஸ்ட் ஆகிக்கும்னு சொன்னால காஃபி பேஸ்ட் ஆயிடுச்சு ஒரு வாட்டி இது பண்ணி தான் பார்ப்போம் கிளேக் இப்படி இங்கே இதாக இருக்கும் வச்சு ஓ உங்களுக்கு கேட்டுக்கணும் நான் இப்போ மிமிக்ரி பண்ணேன் உங்களுக்கு கேட்கணும்னா இப்போ நான் முடிச்சிட்டோம் ஆனால் மேலே ஒரு வேரியபிள் வரணும் எவ்வளவு பசிக்குதுன்னு காமிக்கிறதுக்கு அதனால் வேரியபிள்ஸ் டைப் டேபுக்கு போய் மேக்க வேரியபிள்னு ஒரு பட்டன் இருக்கும் அங்கே போய் நான் வந்து ஹங்கர்னு கொடுப்பேன் ஹங்கர்னா பசி இப்போ ஓகே ஹங்கர் வந்துருச்சு ஸ்கோர்லாம் இது பண்ணிக்கலாம் இப்போ சேஞ்ச் ஹங்கர் பை ஒன் இது வந்து அதிகம் பண்ணோம் ஹங்கரை அது வந்து எவ்ரி 15 seconds ஹங்கர் அதிகமாக அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம கண்ட்ரோல் கேட்டகரிக்கு போகணும் கண்ட்ரோல் கேட்டகரி ஆ கண்ட்ரோல் கேட்டகரி போய் மேலே வெயிட் 1 seconds இருக்கும் அதை எடுத்து 15 seconds நான் மாற்றணும் எவ்ரி 15 seconds ஹங்கர் அதிகமாகும் ஆ 15 seconds ஓகே இப்போ இது எப்பயும் ஆகிட்டே இருக்கணும்னா ஃபார் எவர் டேப் கிரீவன்ஸ் போய் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ண உடனே மறுபடியும் வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஆமா முடிச்சிட்டோம் இல்ல. ஆ இங்க அங்க கம்மியாகணும் சாப்பிட்டுருச்சுன்னா, அதுக்கு திரும்பியும் வேரியபிள்ஸ் டேபுக்கு போய் சேஞ்ச் ஹங்கர் பை ஒன்னை எடுத்து அங்க ப்ளே சவுண்ட் பை டன்டில் டன்க்கு கீழே வச்சிருந்தோம். அங்க ஒன்னுக்கு பதிலாக மைனஸ் ஒன் கொடுக்க போறேன். மைனஸ் ஒன்னா அப்படியே கம்மியாகிட்டே போவோம். மைனஸ் ஒன் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க சீட்டிங் போனா மைனஸ் ஹண்ட்ரட் மைனஸ் தௌசண்ட் கூட வச்சுக்கலாம், யாருமே எதுவுமே கேட்க போறதில்லை. ஆனா ஸ்கிராச்சு நான் வந்து எடுத்தோடனே நான் ஜீரோ ரகம் வந்துடும். நீங்க வந்து ஸ்கிராச்சில் இதை அப்லோட் பண்ணீங்கன்னா ரீமிக்ஸ் பண்ணி நீங்க வந்து சீட்டிங்ல பண்ணுவோம், டெஸ்டிங் பண்ணுவோம், முடிச்சுட்டோம் நிறைய. என் லக் லைக் அங்கே ஜீரோ வந்துருச்சு. ஹலோ ஹலோ அங்கே அதிகமாயிடு 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 ஹங்கரே அதிகமாயிடு ஹங்கரே அதிகமாயிடு ஹங்கரே அதிகமாயிடு ஆயிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணுவோம் கேட்டுக்கோன்னு நினைக்கிறேன். ஓ அப்படி சொல்லிச்சு இந்த திரும்ப அதிகமாக 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 அதுக்கு ஹெல்லோ வச்சு விளையாடுவோம். அதிகமாயிடுச்சு இப்ப நான் மிமிக்ரி பண்ண கேட்டுக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். அதிகமாக ஐயோ சா மைனஸ்க்கு போனால் மைனஸ்க்கு போயிடுச்சு. அதிகமாயிடுச்சுன்னா ஓகே நான் இப்ப இது பாஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.